பிரைஸ் தி லார்ட். பிதா குமாரன் பரிசுத்தாவியானுடைய நாமத்தில் 27வது வருஷம் திருச்சபையினுடைய நன்றி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க நீங்கள் கூடியிருக்கிறதுக்காக உங்களுக்கு நான் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். உங்களுடைய சபை மக்களுக்கு வாழ்த்துதல், சபையினுடைய தலைமை போதகர் அவர்களுக்கு வாழ்த்துதல், அவருடைய உதவி போதகர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நான் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். ஐயா சொன்னது போல் புதிய முகங்கள் வந்திருக்கலாம், புதிய சபையிலிருந்தெல்லாம் வந்திருக்கலாம், அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். ரெண்டாவது முறை உங்கள் மத்தியில் கடந்து வர கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார், ஆயுஷை நீட்டி தந்தார், பலத்தை தந்தார், அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பு ஒரு சின்ன ஒரு குட்டி பாட்டு நான் பாடிவிட்டு சொல்லித்தர நேரம் இல்லை, நாளைக்கு நமக்கு நல்ல நேரம் இருக்குது, நாளைக்கு அதை சொல்லித்தருவேன். வேறு ஒரு சின்ன பழைய பாட்டு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டது. இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே, வானமும் பூமி மாறி போனாலும் இயேசுவின் வாக்கு நேரினும் மாறாதாமே, தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் இயேசுவின் அன்பு மாறாதாமே. ஆண்டவருடைய அன்பு என்றைக்கும் மாறாத அன்பு. எவ்வளவு பெரிய கிருபையும் சிலாக்கியமும் பெற்ற மக்கள் நாம். தாயில் சாதாரணமாக தமிழில் சொல்லுவாங்க, தாயினுடைய அன்புக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தண்ணியை கூட பழிக்கலாம், தாயை பழிக்கக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் அந்த தாயே தன்னுடைய பிள்ளையை மறப்பாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய பேப்பரெல்லாம் பார்த்தா சொந்த பிள்ளைகளை கொன்ற தாயை பற்றி நிறைய பேப்பரில் வாசிக்கிறோம் இல்லையா. என்ன இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டாங்க, மனதுக்குள்ளே வேறொரு ஒரு ஆளை காதலித்ததுனாலே கணவனும் பிள்ளைகளும் அதற்கு தடையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பிள்ளைகளையும் கொன்று கணவனையும் கொன்று மற்றவனோடு ஓடி போன தாய், எப்படிப்பட்ட தாய் பாருங்கள் இந்த உலகத்தினுடைய தாய். ஸோ தாயினுடைய அன்பு கூட மாறலாம். சில சமயத்தில் நம்மோடு கூட நெருங்கினவங்க சும்மா அவங்கள ஒரு கேள்வி கேட்டாலே போதும் கோவம் வந்துடுது இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு கேள்வி கேட்க இஷ்டம் இல்லை, கேள்வி கேட்டால் இஷ்டம் இல்லை, கேள்வி கேட்குறவனையும் இஷ்டம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்போ அதனாலேயே அவங்க வெறுத்துடுறாங்க நம்மளை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது மாறாதவரும் வெறுக்காதவருமான நம்முடைய தேவனை குறித்து இப்போ நீங்கள் துதித்து பாடினீங்க. அவர் மாறாதவர், அவருடைய அன்பு மாறுறதில்லை. எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பன்னியை கும்பிட்றாங்க, குரங்கை கும்பிட்றாங்க, எலியை கும்பிட்றாங்க, மாட்டை கும்பிட்றாங்க, ஒரு மிருகத்தையும் விட்டு போடுறதில்லை. ஆனால் நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், ஜீவிக்கிற தேவன், கேட்கிற தேவன், அவர் காண்கிற தேவன். அப்பேற்பட்ட தெய்வத்தின் பிள்ளைகளாக இங்கே நம்ம கூடி ஆராதிக்கிறது எத்தனை பெரிய சிலாக்கியம் இது. ஆகவே தேவன் உங்களை நேசிக்கிறபடினால தான் இந்த இடத்துல உங்களுக்கென்று ஒரு சபையை உருவாக்கி உங்களை சரியான வசனத்தின் பாதையில் வழிநடத்த ஒரு மெய்ப்பனையும் உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியது கடமை. உங்கள் தனிப்பட்ட முறையிலையும் கூட எனக்குன்னு கொடுத்த திருச்சபைக்காக நன்றி, எனக்குன்னு சரியான வசனத்தில் நடத்துகிற என்னுடைய மெய்ப்பனுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி தனி ஜபத்திலே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்னொரு முறை நான் பாடுறேன், கவனிச்சுக்கொள்ளுங்க. இயேசுவின் அன்பு மாறாது. ரெண்டாவது, தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் இயேசுவின் அன்பு மாறாத, வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாது. இன்னைக்கு ஒரு மனுஷன் சொல்கிறான், அடுத்த நாளே நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சத்தியமே பண்ணிடுறான்.
ஆனால் ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான். வாக்கு மாற தேவன் ஒரு மனிதன் அல்ல அப்படின்னு வேதம் சொல்லுது. இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே. அன்பு மாறாதாமே. இப்போ நீங்களும் சேர்ந்து பார்த்து ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு தெரியுது. ஒரு தடவை பாடி இல்லாமே. வாக்கு மாறாது. முதலாவது இயேசுவின் வாக்கு, என்ன நேரினும் மகிமை உண்டாவதாக. யாருக்காவது என்னுடைய பத்திரிகை தேவையானால், என்னுடைய பாடல் சிடி தேவையானால், மலையாளத்தில் தமிழில் எந்த மொழியில் வேணுமோ உங்களுடைய விலாசத்தை எழுதி என் கையில் கொடுத்தீங்கன்னா, நான் போகிறதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பத்திரிகை இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். அதுக்கு மாத சந்தா எதுவுமே கிடையாது. கடந்த முறை நான் வந்தபோது நிறைய பேர் அட்ரஸ் கொடுத்தாங்க. உங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வந்தது தானே, எல்லாருக்கும் வந்திருக்கும். அமைதி சம்மதத்துக்கு அடையாளமா இல்லை எங்களுக்கு கிடைக்கலன்றது அர்த்தமா தெரியல, எப்படி ஒன்று. ஆனால் எல்லாருக்கும் நான் அனுப்பிட்டேன். போன உடனே முதல் வேலையாக யாரெல்லாம் எனக்கு அட்ரஸ் கொடுத்தாங்களோ அத்தனை பேருக்கும் நான் பத்திரிக்கை அனுப்பிட்டேன். இனி யாருக்காவது தேவையானா உங்கள் விலாசத்தை எழுதி கொடுங்க, அனுப்பித்தரேன். முடியலையா, என்னுடைய விலாசத்துக்கு நீங்கள் கடிதம் எழுதலாம். உங்கள் விலாசம் முழு விலாசத்தையும் ஃபோன் நம்பரையும் வச்சு எழுதணும். டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, அவ்வளவே தான் அட்ரஸ். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 76 வருஷமாக ஒரே வீட்டில் இருக்கிற ஊழியக்காரன், கர்த்தருடைய பெரிய கிருபை. இப்போது அடியனும் அப்படியே அந்த வயதிலேயே தாண்டி போய் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு சுகத்தையும் பெல்லத்தையும் கொடுத்து ஆயுசியும் நீட்டி தந்திருக்கிறார். அவருக்கே துதி கணம் மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். கண்களை மூடி ஒரு சின்ன ஜபத்தை செய்து கொள்வோம். எங்களை நேசிக்கிற கர்த்தாவே, எங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வமே, என்ன நோக்கத்தோடு அழைத்து கொண்டு வந்தீரோ அந்த நோக்கங்கள் முழுவதும் நிறைவேறத்தக்கதாய் எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. ஆவியானவர் பேசுகிறதை நாங்கள் கேட்க ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறோம். எல்லா துதிகணமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 3 வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே
உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது போதும். அப்போ யாக்கோபாக சிருஷ்டித்தார், இஸ்ரவேலாக உருவாக்கினார். சிருஷ்டித்தது ஒன்று, உருவாக்குனது மற்றொன்று. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் எந்த தவறும் யாருமே பார்க்கவே முடியாது. இந்த ரெண்டு வேலை எதுக்காக ஆண்டவருக்கு? சிருஷ்டிக்கும் போதே சரியானபடி சிருஷ்டிச்சிருக்கலாமே, இந்த ரெண்டாவது தடவை என்னத்துக்கு உருவாக்குற வேலை? எரேமியா சொல்லுகிறார், குயவனுடைய கையில் இருக்கிற கல் மண் கெட்டு போயிற்று, ஆகவே திரும்பவும் அதை குழைத்து அதை உருவாக்க வேண்டியது அவசியமானது. அவனுடைய இஷ்டத்துக்கு அந்த ஷேப்பில் அந்த களிமண் வரல, நல்லா தான் அந்த மண்ணை அவர் செஞ்சார். அதை சக்கரத்தில் வச்சு அந்த மண்ணை வச்சு எவ்வளோ அகலத்துக்கு அந்த கழுத்து எவ்வளோ அகலம் இருக்கணும் அதெல்லாம் வச்சு அந்த கையிலேயே அவருடைய ஒழுங்கின்படி உருவாக்க ஆசைப்பட்டார். ஆனால் அது கோணலும் மாணலுமாக வந்துருச்சு. ஆகவே என்ன பண்ணிட்டார், உடனே திருப்பியும் அந்த மண்ணை அப்படியே போட்டு குழைச்சி திருப்பியும் பிசைஞ்சு திருப்பியும் உருவாக்க வேண்டியது அவசியமானது. அப்போ அது கெட்டு போகலைன்னா ரெண்டாவது தடவை அது உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் எப்போவுமே எல்லாம் நல்லா சிருஷ்டிக்கிறோம்னு அவருக்கு பேரே உண்டு. ரிசங்கனுடைய புஸ்தகம் 3:11 He made it everything beautifully and his own time. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், மலையாளத்தில் பங்கியாய் செய்யுந்தவன், ரொம்ப அழகாக செய்கிறவர், நேர்த்தியாக செய்கிறவர் அப்படின் தான் ஆண்டவருக்கு பேரே. அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி கெட்டு போகும்? ஆண்டவர் செய்கிற எல்லா காரியத்திலுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதனுடைய சிருஷ்டிப்பில் யாருமே குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று, ஆதியாகம் 1:1 வாசிச்சு பாருங்க. ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்புறம் பூமியானது ஒழுங்கினமும் இருந்தது, வெறுமையுமாய் இருந்தது. இது எப்படிங்க? இது ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிச்சிட்டாரு, அடுத்த வார்த்தையை சொல்லுது பூமி ஒழுங்கினமாக போயிடுச்சு, வெறுமையாக போயிடுச்சு, மலையாளத்தில் சூன்யமாய் போய். ஒழுங்கினமாக எப்படி போகும்? அவருடைய சிருஷ்டிப்பு தான் நல்ல சிருஷ்டிப்பாச்சு, அப்புறம் எப்படி ஒழுங்கினமாக போகும்? ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் தவறுகள் நடக்கவே நடக்காதுங்க, நிச்சயமாக நடக்காது. ஆனால் ஒரு சிலது உண்டு. யாத்திராகம் புஸ்தகம் 4:10-11 முடவனை உண்டாக்கினதும் நான் தான், குருடனை உண்டாக்கினதும் நான் தான். இது ஆண்டவரே ஒத்துக்கிறார். பிறவிலேயே கண் பார்வை இல்லாத குருடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க பிறக்கிறது எத்தனையோ வீட்டுகளில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் நான் தான் காரணன்றார். ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறாரு? பிறப்பிலேயே கண்ணு தெரியாமல் அவன் வளர்ந்து குழிலையும் மேட்லேயும் உளுந்து எந்திரிச்சு போகிறத பார்த்து ரசிப்பதற்காக கர்த்தர் அப்படி செய்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல அந்த காரணம் நம்ம வாசிக்க முடியாது. புதிய ஏற்பாட்டில் அதுக்கு காரணம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே கேட்குறாங்க, பிறவி குருடனை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த பிறவி குருடன் இவன் செஞ்ச பாவத்தினால் இப்படி பிறந்தானா, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவத்தினால் இப்படி பிறந்தானா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இவன் பாவமும் இல்லை, அவங்க அப்பா அம்மா பாவமும் இல்லை, தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக அவன் அப்படி பிறந்தான், பிறக்கும் போதே அப்படி பிறந்துட்டான். ஆனால் இது எல்லா குருடருக்கும் அப்ளிகேபிள் இல்லை, எல்லா குருடருக்கும் இது ஒத்து போகாது. நிறைய குருடங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் தேவனுடைய மகிமைக்காக தான் பிறந்தாங்க அப்படி சொல்ல முடியாது. பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக இந்த குருடனை பற்றி மாத்திரமே தான் ஆண்டவர் சொல்கிறார். இவன் இப்படி பிறப்பிக்கப்பட்டது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மகிமை ஒன்று செய்ய போகிறார், அதை இவர் மனதில் வச்சுட்டு தான் சொல்கிறார். இது தேவனுடைய நாம மகிமைப்படுறதுக்காக தான் இவன் இப்படி பிறப்பிக்கப்பட்டான், மற்ற குழுவர்கள் அது தெரியாது. ஆனால் அதுக்கெல்லாம் சில காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும். காரணம் இல்லாமல் யாருக்கும் யாருடைய குடும்பத்திலும் அப்படி வரவே வராது, நிறைய காரணங்கள் இருக்குதா. அது ஆண்டவருடைய பிறப்பில் கர்ப்ப சிதைவினால இப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுனாக்கா, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை இப்படிலாம் பிறந்துச்சுன்னா
அதுக்கு காரணம் கர்த்தர் நான் தான் அப்படின்றார். ஆனால் சில சமயத்தில் பிரசவ சமயத்தில் குழந்தை தலை வெளியே வரும்போது மருத்துவச்சு இந்த நர்சஸ் இல்லாட்டி டாக்டருங்க யாராவது அந்த தலையை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிட்டாங்கன்னா மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தையாக மாறிடும். ஏன்னா அந்த பிறக்கிற சமயத்தில் எலும்பு வளராது, ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் அமுத்திட்டாலும் அந்த ஒரு பகுதி நரம்பு பாதிக்கப்பட்டால் கணக்கிலேயே அவன் மார்க்கே வாங்குறதில்லன்னு சொல்கிறாங்களே, அவனுக்கு இங்கிலீஷே வர்றதில்லன்னு சொல்கிறாங்களே, இப்படி சில பாதிப்புகள் ஏற்படும். சிலருக்கு மூளை வளர்ச்சியே கிடையாது, 30 வயசு வந்தாலும் கையில் எடுத்து சாப்பிட தெரியாது, ஜொல்லு ஒழுகிட்டு கிடக்கும், தன்னுடைய உடம்பை கழுவ அதுக்கு தெரியாது. இது மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தை. இது யாருனால ஏற்பட்டது? நர்ஸ்னால, மருத்துவச்சினால, டாக்டர்களுடைய அலட்சியத்தினால இது ஏற்பட்டது. ஆனால் இது கர்த்தருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கர்ப்ப சிதைவு ஏற்பட்டு ஒரு குழந்தை குருடனாகவோ ஒரு குழந்தை வெளியே வரும்போது மூளை வளர்ச்சி இல்லாததாகவோ பிறந்ததுன்னா அதுக்கு கர்த்தர் தான் காரணம். அது சில சமயத்தில் அதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கிறது. புலம்பலின் புஸ்தகம் 3:33 அதில் என்ன சொல்லுது? மனப்பூர்வமாய் எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. நாட் வில்லிங்லி, மனப்பூர்வமாக செய்கிறது இல்லையா? அப்போ அதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குதுன்னு தெரியுது இல்லையா? ஏன்னா அவருக்கு நோக்கம் இல்லாமல் அந்த வார்த்தையை உபயோகிக்க மாட்டார். மனப்பூர்வமாக நீ கஷ்டப்படணுன்றதுக்காக அப்படி இல்லை. அது என்ன சொல்கிறாரு? சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை, சிறுமப்படுத்துறது. மற்றவங்களுக்கு முன்னாடி உன்னுடைய வேலை விஷயத்தில் உன்னை அவமானப்படுத்துகிறாங்க பாருங்க மேல் அதிகாரிகள். அது தேவனுக்கு தெரியாமல் அப்படி நடக்கலை. தேவன் பார்க்க பார்க்க தான் அதெல்லாம் நடக்குது. நீ நல்லதே செஞ்சாலும் உன்னை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. அது நிறைய பேருக்கு முன்னாடி உன்னை அவமானப்படுத்துவாங்க. சொந்த வீட்டுக்குள்ளேயே உன் காதுபட கேட்குற நிறைய வார்த்தைகள் உன்னை வேதனைப்படுத்தணுன்னே பேசுவாங்க. நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் தேவன் அதை அனுமதித்திருக்கிறான் தான் எடுத்துக்கணுமே தவிர மனப்பூர்வமாக ஆண்டவர் அதை செய்யலை. சிலருக்கு இப்படிப்பட்ட மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் சிலுவையாக கர்த்தர் கொடுக்கிறார். அது வந்து தண்டனைன்னு எடுக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, மனந்திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இது நான் சொல்கிறது பொருத்தமாக இருக்க முடியும். மற்றவங்களுக்கு என்ன காரணன்றதே தெரியாது. ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக்காக இப்படிப்பட்ட காரியங்களில் சிலருக்கு சிலுவையாக குடிகார புருஷன் வந்து அமைஞ்சிருவான். அப்போ இது என்ன, இது இப்படி இருக்குது, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இப்படி கேட்கலையே, கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவனுக்கு சின்ன வீடு ஒன்று இருக்குதுன்னு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவன் ராத்திரில் மாத்திரம் தண்ணி போடுவான்னு சொல்லி எத்தனை பேர் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அழுது அழுது ஜெபிப்பாங்க. அது உனக்கு சிலுவையாக இருக்கலாம். நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ ரட்சிக்கப்பட்ட, உனக்கு அப்படி அமைஞ்சு இருக்குது. அவனவன் தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு பிரியமானவன் அல்ல. அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான சிலுவை இருக்குது. அந்த சிலுவை உன்னுடைய மனைவியா இருக்கலாம், உன்னுடைய புருஷனா இருக்கலாம், நீ பெத்த பிள்ளையா இருக்கலாம், அல்லது உன்னுடைய மகனா இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். இவைகளை சுமந்துக்கிட்டு தான் நீ என்னுடைய பிள்ளையா சாட்சியோட வாழணுன்றது தேவனுடைய சித்தமாக இருந்தா நீ அதை சுமந்து தான் தீரணும். ஆண்டவரே, இதை எடுத்துருவோம்னாக்கா உன் பிள்ளை செத்துரும், எடுத்துருவோம்னா உன் புருஷன் செத்துருவான். தாங்கக்கூடிய பலத்தை தாரும். இன்னும் எவ்வளோ நாளைக்கு சகிக்கணுமோ அந்த சகிக்கக்கூடிய பலத்தை எனக்கு தாரும். அப்படிதான் நம்ம கேட்கணுமே தவிர ஏன் இந்த சிலுவை, ஏன் இந்த பாரம் அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா நீ கர்த்தருடைய பிள்ளை. நெருக்கத்தின் பாதை தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார், சிலுவையின் பாதை தான் நம்முடைய கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். விசாலமான பாதையை கர்த்தர் நமக்கு வைக்கல. நம்முடைய தேவன் கொஞ்சம் வித்தியாசமான தேவன். இந்த நெருக்கத்தின் பாதையில் நீ வந்தா நித்திய நித்தியமான சுகத்தை நீ அனுபவிக்கலாம் அங்கே. அதுதான் நித்தியம். இதெல்லாம் வந்து டெம்பரவரி, சில மாதம் சில வருஷம் தான். ஆனால் நிலையான சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா இந்த நெருக்கத்தின் பாதையை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். மனப்பூர்வமாய் எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. அப்போது சில காரியம் நமக்கு தெரியும், சில காரியம் நமக்கு தெரியாது.
ஏன் இப்படி வந்தது, எப்படி ஏன் இந்த வியாதி வந்தது, நான் தான் கர்த்தருடைய பிள்ளையாச்சே அப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்கிறது இல்லை. யாக்கோபில் 1 அதிகாரத்தில் சொல்லப்படாதும் தீமையினாலே கர்த்தர் யாரையுமே சோதிக்கிறது இல்லை, அவர் எல்லாவற்றையுமே அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அப்போது சிலருக்கு அந்த தீமையை அனுமதிக்கிறார், அந்த வியாதியை அனுமதிக்கிறார், அந்த தோல்வியை அனுமதிக்கிறார். கொடுக்கிறார் அல்ல, கொடுக்கிறது வேற அர்த்தம், அனுமதிக்கிறது வேற அர்த்தம். ஆகவே தேவன் ஒரு நோக்கத்தோட இதை அனுமதிக்கிறார். சிலது நமக்கு புரியும், சிலது நமக்கு புரியாது. அப்போ ஆதியாகமம் 22:1 ஆபிரகாமை தேவன் சோதித்தார். இங்கே யாக்கோபில் சொல்கிறாரு அவர் சோதிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு, ஆனால் இங்கே சொல்கிறாரு நான் சோதிக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு நோக்கம் இருக்குது, அவனுடைய விசுவாசத்தினுடைய எல்லையை பார்க்கறதுக்காக கர்த்தர் அது மாதிரி செய்யலாம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை தவிர மற்றது எதுவுமே அவருடைய சிருஷ்டிப்பில் யாரும் குற்றம் சொல்ல முடியாது. அவருடைய சிருஷ்டிப்பு எல்லாமே நல்ல சிருஷ்டிப்பு. சிலது இப்படிப்பட்ட வித்தியாசமாக இருக்குமானா அது தேவனுடைய ஒரு நோக்கமாக இருக்கும், அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும், அதுக்குள்ளே சில ரகசியங்கள் பொதிந்திருக்கும், அது நமக்கு தெரியாது. தெரியாததை நம்ம விட்டுறது நல்லது. அதே புலம்பல் 3:28 அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று சொல்லி அவன் மௌனமாயிருக்க கடவன். பேசினா சில சமயத்தில் முறுமுறுத்துருவோம், பேசாமல் விட்டுருணும், அவர் தெரியாமல் எதுவுமே நடக்கலையே, அவர் பார்க்க பார்க்க தானே இதெல்லாம் என் வீட்டில் நடந்தது, அப்படி மௌனமாக இருந்துட்டோன்னா நல்லது. ஆனால் முறுமுறுத்தோன்னா ஆண்டவருக்கு அது ரொம்ப வேதனையாயிடும். என்ன புரிஞ்சுக்கிட்டும் கூட இவ முறுமுறுக்கிறாளே, ஏன் இப்படி, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படின்னு, இவன் இப்படி சோர்ந்து போகிறானே, என்னை பற்றி தெரியும், என் வசனத்தை பற்றி தெரியும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை நன்றாக தெரிஞ்சவங்க, தேவனை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் துன்பத்தின் நதிவிலும் துதிக்க கற்றுக்கொள்வார்கள். அதனால்தான் ஜெயிலிருந்து பவுல் ஸ்தோத்திர பாட்டை பாட முடிஞ்சது. ஆண்டவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டான், ஏன் கேட்கவே கேள்வி கேட்கல. ஆகவே உன்னுடைய தோல்விக்கு, உன்னுடைய ஏமாற்றத்துக்கு, உன்னுடைய வியாதிக்கு, ரட்சிக்கப்பட்ட உனக்கு, மற்றவங்களுக்கு அல்ல, அது தண்டனையினால் வந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி, அது தேவன் அனுமதித்தது, அதை தாங்கக்கூடிய பலத்தை தாருன்னு சொல்லலாம். ஆகவே இப்படிப்பட்ட சில காரியங்கள் மாத்திரம்தான் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் நம்ம குறைய கண்டுபிடிக்கலாம். ஆனால் மற்றதில் அவருடைய சிருஷ்டிப்பு எல்லாமே நல்லது தான். இப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அடுத்த வார்த்தை சொல்லுது பூமி வெறுமையாயிற்று, ஒழுங்கீனமாயிற்று. எப்படி ஆச்சு, இதுக்கு என்ன பதில், இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஏன்னா சிருஷ்டித்த உடனேயே ஒரு இடைவெளி கூட இல்லாமல் பூமி ஒழுங்காக ஒழுங்கீனமாக மாறிடுச்சுனாக்கா இதுக்கு மத்தியில் ஏதோ நடந்திருக்குது. அது என்னன்றது கண்டுபிடிச்சாதான் ஏன் பூமி ஒழுங்கீனமாக மாறிச்சுன்றது நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இப்போ அதுக்கு மத்தியில் என்ன நடந்ததுன்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? பைபிளில் எந்த சந்தேகம் வந்தாலும் பைபிளே தான் தேடுன்றார், வேறு எதில் தேடினாலும் சரி. அதனால தான் நான் அந்த காலத்திலேருந்தே இந்த காமெண்ட்ரி கன்கார்டன்ஸி இதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லை. ஏன்னா அவங்களுடைய தாட் எனக்குள்ளே வந்துடக்கூடாதுன்ற பயத்தில் நான் அதை பார்க்குறதில்ல. பார்க்குறது நல்லது, அபிப்பிராயங்கள் வித்தியாசங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு விஷயத்துக்கு மாத்திரமே காமெண்ட்ரி நான் பார்த்தேன், இந்த அந்நிய பாஷை பற்றி உள்ள விஷயம். அதை மாத்திரமே ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயம் என்ன, அவங்க எதை எந்த வசனத்தை நோட் பண்ணி அப்படி சொல்கிறாங்க அப்படின்றத புஸ்தகமாக எழுதுறதுக்காக மாத்திரம்தான் நான் அந்த காமெண்ட்ரி பார்த்தேனே தவிர மற்ற எந்த விஷயத்துக்கும் நான் காமெண்ட்ரி பார்த்தது கிடையாது. அதே மாதிரி டிக்ஷனரியும் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஏன் அதை சொல்கிறேனாக்கா, நாம் இந்த மற்றவங்களுடைய அபிப்பிராயம் நமக்குள்ளே வந்து விடாதபடி இருக்க, ஆவியானவர் என்னோடையும் பேச முடியும், வசனத்தின் வழியாக அதை விளக்கி. அப்போ அதை எப்படி தான் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்வது? இப்போது கர்த்தருடைய வசனத்தை இதை புரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர் எழுதுகிறாரு பைபிளில் எந்த சந்தேகம் வந்தாலும் பைபிளையே தேடி அதில் பதில் கிடைக்கும்ன்றார். அது உண்மைதான், ஏன்னா எழுதினவர் ஆவியானவர் தான், அவரே தான் அதை சொல்லித்தரணும். அப்போ அதுலேயே தேடுன்றார்.
சரி, அப்படி தேடதா இருந்தால் இந்த பைபிளை கொண்டு போய், பைபிளை சொல்லுது ஏசையா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 39 அதிகாரம் 11-12 வசனத்தை நீங்கள் வாசிங்கனாக்கா, வாசிக்க தெரிந்தவனிடத்துல இதை கொண்டு போய் கொடுத்தால் அவன் சொல்வானா, எனக்கு இது வாசிக்க தெரியும், ஆனால் இது முத்திரையிடப்பட்டிருக்குது, இதனுடைய அர்த்தம் சொல்ல தெரியாது. வாசிக்க தெரியுன்றான், ஆனால் அர்த்தம் சொல்ல தெரியாதுன்றான். அடுத்த வார்த்தை சொல்லுது, வாசிக்க தெரியாதவனிடத்துல கொண்டு போய் கொடுத்தாலும் அவன் என்ன சொல்லுவான், என்ன நக்கலா, எனக்கு தெரியாதுன்னு உனக்கு தெரியும், எழுத படிக்க தெரியாதுன்னு தெரியும், என்கிட்ட கொண்டு வந்து இதை நீட்டுற, அப்போ யாருக்கிட்ட தான் கொண்டு போய் நீட்டுறது? இதை வாசிக்க தெரிந்தவனும் ஆனால் இது தெரியலேன்றான். இப்போ இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசலில் மதரசான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கும், ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் நீங்கள் பார்க்கலாம். சின்ன பிள்ளையிலேயே அந்த பிள்ளைங்களுக்கு குரானை படிக்கிறதுக்கு, குரானை வேறு எந்த பாஷையிலும் படிச்சிடக்கூடாது, அது அரபி பாஷையில் தான் படிக்கணும். அதுக்காக அந்த பிள்ளைங்களை சின்ன வயசுலேயே ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி மதரசாவுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அதில் அவங்களுக்கு அரபி பாஷையை கற்றுக் கொடுத்து அந்த குரானுடைய குரானை வாசிக்கிற அளவுக்கு கற்றுக் கொடுத்த உடனே அந்த பிள்ளைகளை மற்ற ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ இவனுக்கு தான் அரபி பாஷை தெரியுது, குரானும் வாசிக்க தெரியுது. எனக்கு சவுதியிலிருந்து அரபு பாஷையிலே ஒரு ஷேக் ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க, வச்சுக்கோங்க, அதை கொண்டு போய் நான் கொடுக்குறேன், எப்பா நீ தான் குரான்லாம் அரபி பாஷையில் வாசிக்கிறியே, இதை கொஞ்சம் வாசினா வாசிக்க தெரியுங்க, அர்த்தம் சொல்ல தெரியாதுன்னு. இந்த குரானுடைய காரியத்தை மாத்திரம்தான் எனக்கு தெரியும், மற்றது எனக்கு சொல்ல தெரியாது. இது எப்படி இருக்குது? ஆண்டவரை கூட என்ன சொன்னாங்க, அவர் கல்லாதவராக இருந்தும் இவ்வளவு ஆழமாக பேசுகிறாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போது அவரை பற்றி என்ன சொல்லுவாங்க, கல்லாதவர், படிக்காதவர், ஆனால் இவருக்கு எப்படி இவ்வளோ ஞானம், தரையில் உட்காந்து எழுதுறாரு, என்னமோ வேற எழுதுறாரு, அதை பார்த்தவெல்லாம் கல்ல தீ கீழே போட்டு போயிட்டான், ஏன்னா அவனை பற்றி அங்கே எழுதுறாரு, அங்கே பார்த்தவன் எல்லாம் அவனுடைய குற்றச்சாட்டை, தவறு செய்யாதவன் முதல்ல இவ மேலே கல் எறிவிட்டோன்னு சொன்னாங்க. அவன் கல்லை வச்சுட்டு பார்க்குறான், ஆனால் இவர் குமிஞ்சத்தில் நிமிடாமல் தரையில் எழுத எழுத இவன் பார்க்குறவனுக்கு தெரியுது எல்லாம் தன்னை பற்றி தான் எழுதிட்டுருக்குறாங்கன்னு. அவன் கல்லை கீழே போட்டு அவன் போயே போயிட்டான். அப்போது கல்லாதவருக்கு இது எப்படி அவருக்கு தெரியும்? அந்த காலத்தில் யூதர்களுடைய வழக்கம் இருக்குது, நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் 10 கற்பனைகள் வாசிக்க அரமிய பாஷை எபிரேய பாஷையை வாசிக்கக்கூடிய அளவுக்கு அதை சொல்லி தருவாங்க. அதுக்கு மேலே அவருக்கு தெரியாது, அவர் எந்த ஸ்கூலுக்கும் போனதில்லை. ஆனால் அதுக்குள்ளேயே அந்த கத்தோலிக்க சபையில் டேப் தங்கையான்னு ஒரு ஆள், அவர் ஒரு பாட்டு பண்ணலை, தேறு கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் இல்லையா, அந்த பாட்டில் அவர் சின்ன வயதில் ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படித்தார் இல்லையா அப்படின்னு அந்த பாட்டில் வருது. இவர் என்னமா இவர் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்த மாதிரி அப்படி ஒன்று ஒரு வார்த்தை அந்த பாட்டில் வருது, ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படித்தார். ரெண்டாவது, உழவர்களுக்கெல்லாம் தங்கத்திலேயே ஏற மரத்தில் இல்லை தங்கத்தில் ஒரு பொட்டு தங்கம் வாங்குறதுக்கே படாத பாடு இல்லையா, தாலிக்கே தங்கம் இல்லை, ஏறு முழுவதும் தங்கம். ஸோ எக்ஸாஜரேட் பண்ணி மிகைப்படுத்தி எழுதப்பட்டது இதெல்லாம். ஸோ அவர் படிக்காதவர் தான், ஆனால் அவர் நியாயப்பிரமாணத்தை படிக்கக்கூடிய அளவுக்கு, பழைய ஏற்பாடுகளை படிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த அரமேய பாஷையும் எபிரேய பாஷையும் அவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த இஸ்லாமியர்களுக்கும். அப்போது அதே மாதிரி இப்போ எனக்கு கேரளாவிலேருந்து நிறைய மலையாளத்தில் லெட்டர் வரும், எனக்கு மலையாளம் எழுத படிக்க தெரியாது, ஆனால் மலையாளத்தில் பிரசங்கம் பண்ணுவேன். அப்போது லெட்டருங்க வந்துச்சுன்னா அதை வாசிக்கிறதுக்கு ஹிந்து நர்சஸை கூப்பிட்டு மாதம் ஒரு தடவை அந்த மலையாள லெட்டர்லாம் தனியாக பிரித்து வைப்பாங்க, அதெல்லாம் வாசித்து அது மேலே குறிப்பு எழுதி நான் அப்புறம் பதில் எழுதுவேன் நான். அப்போது இப்படி நான் கஷ்டப்படுறத பார்த்து அந்த கடிதங்கள் படிக்கிறதுக்குனே நான் ட்ரிவாண்ட்ரம் போவேன், மலையாள பத்திரிக்கை மொழி பெய்கிறதுக்கு போகும்போது அந்த லெட்டருங்களையும் வாசித்து அதுக்கு பதில் எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு அந்த காலத்தில் 69 வருஷம் நான் கேரளாவில் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பிஷப் சொன்னார், இப்படி மொழிபெயர்ப்போடு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் மலையாளத்தை படிச்சிட்டிங்கன்னா
இன்னும் பிரசங்கம் நல்லா இருக்கும், மொழிபெயர்ப்பு இல்லாமலே நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் 30 நாளில் மலையாளம் கற்றுக்கொள்வது எப்படின்னு எங்கேயோ பஸ் ஸ்டாண்டில் வாங்கியிருக்கிறாரேன்னு தெரியல. அதை என்கிட்ட கொண்டு வந்து இதை நீங்கள் படிங்க, எப்படியாவது மலையாள பைபிளை வாசிச்சிங்கன்னா மொழிபெயர்ப்பு இல்லாமல் நாங்கள் நிறைய செய்தியை நாங்கள் கேட்கலாமே. இப்போ மொழிபெயர்ப்புக்கு அரை மணி நேரம், நீங்கள் அரை மணி நேரம் எடுத்துக்கிறதுனால செய்தி குறைவாயிடுது. நல்ல எண்ணத்தோடு அதை கொடுத்தாரு, ஆனால் பிரித்து பார்க்க தான் நேரம் இருந்தது தவிர படிக்க எனக்கு நேரம் இல்லை. அதை என்னுடைய மனைவி படிச்சிட்டாங்க. மனைவி படிச்சுட்டு சர்ச்சுக்கு போகும்போது மலையாள பைபிள் எடுத்துகிட்டு போவாங்க. சர்ச்சில் முதல் பாடம், ரெண்டாவது பாடம், ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் இப்படி வாசிப்பாங்க. அப்படி வாசிக்கும் போது அவங்க வாசிக்க வாசிக்க அந்த பகுதியை மலையாளத்தில் அப்படியே எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி படித்து படித்து இப்போ மலையாளம் படிக்க ஆரம்பிச்சிருச்சாங்க. மலையாளத்தில் உள்ள பைபிள் வசனங்களை அவங்களால இப்போ வாசிக்க முடியும். சரி, இவங்ககிட்ட இப்போது நான் ட்ரிவாண்டம் போக வேண்டாம், மலையாள லெட்டரை அவங்களே வாசிக்க சொல்லி அவங்கக்கிட்ட கொடுப்பேன். அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு வாசிப்பாங்க. பிரிண்டட் லெட்டர்னா ஈஸியாக வாசிச்சிருவாங்க, ஆனால் கையில் எழுதுற லெட்டர்னாக்கா வாசிக்கிறதுக்கு கஷ்டம். சில சமயத்தில் எனக்கே கோவரம், நீ வாசி முடிக்கிறது நானே அவங்க ஊருக்கு போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி கஷ்டப்பட்டு வாசிப்பாங்க, ஆனால் வாசிப்பாங்களே தவிர அர்த்தம் எனக்கு தான் தெரியும். வாசிக்க அவங்களுக்கு தெரியும், ஆனால் அர்த்தம் எனக்கு தான் தெரியும். அவங்கள கேளுங்க, இவ்வளோ தூரம் வாசிச்சிங்களே என்ன புரிஞ்சுதுன்னா தெரியாதுங்களே, இதுதான் அதனுடைய விஷயம் நான் அவங்களுக்கு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் வாசிக்க தெரிந்தவனிடத்தில் இந்த புஸ்தகத்தை கொடுத்தாலும் அவன் சொல்லுவான், எனக்கு வாசிக்க தெரியும், ஆனால் இது முத்திரை போட்டிருக்குது, ஏன்னா இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது, இது ஆவியானவரே விலைக்கு கொடுத்தாதான் முடியும், என்னால் முடியாது அப்படி சொல்கிறான். அப்போ எப்படி தான் இந்த பைபிளை படிக்கிறது? அதே ஏசாயா தீர்க்கதரிசன் புஸ்தகம் 16:26 நினைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன் புஸ்தகம் ஒரு தடவை வாசிங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது. எடுத்தவங்க வாசியுங்க. நீங்கள் முதலையா நான் முதலையா பார்த்துறேன். எத்தனாவது அதிகாரம்? 34:16. ஓகே, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது. கர்த்தருடைய வாய் இதை அறிவித்தது. அப்போ பைபிள் எப்படி வாசிக்கணுமா? தேடி வாசிக்கணும். ஏன் தேடி வாசிக்கணும்? ஒன்று ஒரு இடத்துல இருக்கும், இன்னொன்று இன்னொரு இடத்துல இருக்கும். இது ரெண்டும் லிங்க் பண்ணாதான் அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியுமே தவிர, ஒன்றை மாத்திரம் எடுத்துட்டோம்னாக்கா உபதேசம் விபரீதமாக மாறி போயிடும். அப்போ கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி 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 தான் வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ ஸ்திரீகள் சபையில் பேசக்கூடாது, அது அயோக்கியமாக இருக்கும் பவுல் எழுதிட்டார். உடனே ஒரு சபை உருவாயிடுச்சே, எல்லாம் பிரதர் 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 பிரதர், யாரும் பெண்கள் பைபிள் வாசிக்கூடாது, பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது, பெண்கள் பேசக்கூடாது, ஜபிக்கக்கூடாது, அப்படி ஆகிப்போச்சு, உபதேசமே மாறி போயிடுச்சு பார்த்தீங்களா. அப்போது இது ஒரு வசனத்தை எடுத்ததுனால வந்த வினை, இது மற்ற வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன் பேசக்கூடாதுன்னு சொன்னார், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, அந்த வசனத்துக்கு மேலேயும் கீழேயும் நம்ம வாசிக்கணும். அந்த கொருந்து சபையில் மாத்திரம்தான் இந்த பிரச்சனை, ஏன்னா அங்கே பலவிதமான கல்ச்சர் கலாச்சாரம் உள்ளவங்கள் எல்லாம் அதில் சேர்ந்துருந்தாங்க. இப்போ அதனால் அவங்களுக்கு இந்த யூத ஒழுங்கு அவங்களுக்கு தெரியல. யூதர்கள் அந்த ஆராதனையில் ரொம்ப அடக்கம் ஒடுக்கமாக இருப்பாங்க, பெண்கள் யாரும் இருக்க பேசக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு தனி ஃபென்சிங் போட்டு அந்த பக்கம் தனியாக இருப்பாங்க, இல்லாட்டி பால்கனியில் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். கொச்சியில் நீங்கள் அந்த சினகாக நீங்கள் பார்த்தீங்கனாக்காவே தெரியும், பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்த நீங்கள் அங்கே பார்க்கலாம். யூதர்களுடைய இந்தியாவில் இருக்கிற ரெண்டு ஆலயம், ஒன்று கொச்சியில் இருக்குது, இன்னொன்று வந்து இந்த டையூ டாமா இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் இருக்குது. அப்போது இந்த ரெண்டு இடத்துல தான் அந்த யூதர்களுடைய ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய ஒழுங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் தனியாக உட்காருவாங்க, அவங்க நடுவில்லாம் உட்காரக்கூடாது. இந்த ஆராதனை நடக்கிற வேளையில் நடுவிலிருந்து பொம்பளை புருஷங்கிட்ட கேட்குற கணவன்கிட்ட, ஏங்க அந்த கதவு நல்லா தான் பூட்டினீங்களா நீங்கள், இப்படி திடீர்னு ஞாபகம் வந்து இப்படி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்டிருக்கிறாவா.
அதுக்கு தான் இவர் சொல்கிறாரு, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வீட்டில் உன் கணவனிடத்துல கேட்டு தெரிந்து கொள்வாயாக. ஆராதனையில் வந்து குறுக்க முறுக்க என் புருஷன்கிட்ட தான் நான் பேசுகிறேன் உனக்கு நான் யாரெல்லாம் கேட்கக்கூடாது. அப்போ அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, கேட்கணும் பேசணும்னா நீ தனியாக போய் பேசு, ஆராதனை ஒழுங்கை நீ கெடுக்கக்கூடாது அப்படின்றாரு. அப்போது ஏன் அந்த மாதிரி உள்ள வார்த்தை, எதுக்காக பெண்கள் பேசக்கூடாது, பெண்கள் பேசுறது தவறு, ஊழியம் செய்கிறது தவறுன்னு பைபிள் ஒரு இடத்துலையும் சொல்லலை. ரோமர்கள் எழுதினப்போ 16 முழுவதும் வாசிச்சு பாருங்கள், எல்லாம் பெண் ஊழியக்காரிகளை பற்றியே போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சூசன்னாலே வாழ்த்துங்கள், மரியாளை வாழ்த்துங்கள், பிரிஸ்கில்லா வாழ்த்துங்கள், என் ஊழியத்தில் அவள் என் தோளே கொடுத்தா, லித்தியா தன்னுடைய வீட்டையே ஆராதனைக்கு திறந்து கொடுத்தா, இப்படி நிறைய பேர் திருச்சபைகளை உருவாக்கி இருக்கிறாங்க பெண்கள். ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதே முதல்ல பெண்களுக்கு தான் சொல்லி அனுப்பிச்சார். யோவான் இருந்தார், பேதர் இருந்தார், அவங்ககிட்டலாம் சொல்லி அனுப்பலே இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தர் பெண்களையும் ஊழியத்தில் இணைத்து கொண்டார். ஆனால் மெய்ப்பன் ஸ்தானம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதுதான் வேதம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுது. ஏன் அப்படின்னா தீமோத்தேயுல அதுக்கு விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். ஆண்களை பெண்கள் அதிகாரம் செய்ய நான் உத்தரவு கொடுக்கறதில்லை. கிறிஸ்து எப்படி சபைக்கு தலையாக இருக்கிறாரோ அப்படியே குடும்பத்துக்கும் தலை கணவன் தான். அப்போது இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் புருஷனை அதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு உயர்ந்துடக்கூடாது. அப்போ சபையில் ஒரு பெண் ஆயராக வந்துட்டாங்க, பாஸ்டரா பெண் பாஸ்டரா வந்துட்டாங்கன்னு வைங்க, சபையில் யாராவது தப்பு பண்ணால், ஆம்பளைங்க தப்பு பண்ணால் கண்டிக்கக்கூடாதே, கண்டிக்க முடியாதே, ஏன்னா அதுக்கு பைபிள் அதிகாரம் கொடுக்கவே இல்லை. மற்றபடி வேறு காரணம் ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு மாதம் ஒரு தடவை அப்படி போகுது, அதெல்லாம் தீட்டு, அதை விட அசிங்கம்லாம் வயிற்றில் கிடக்குது. ஆகவே அதெல்லாம் காரணமே கிடையாது. வாயில் போகிறது எதுவுமே மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ தீட்டுன்றது வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ அது காரணமல்ல, இந்த ஆதிக்கம் வந்து பெண்கள் வந்து அந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்றதுனால தான் இந்த ஏற்பாட்டை ஆண்டவர் அந்த வசனத்தை சொன்னார். ஸோ இதெல்லாம் நாம் லிங்க் பண்ணி வாசித்தா மாத்திரம்தான் இதனுடைய அர்த்தத்தை புரியுமே தவிர, ஒரு வசனத்தை எடுத்துட்டோம்னா உபதேசங்கள் மாறி போயிடும். அப்போ இந்த வசனத்தை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது, ஏன் உலகம் வந்து ஒழுங்கீனமாக போனது, இப்போ கண்டுபிடிக்கணுன்னாக்கா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு வசனத்தை எடுத்துட்டோம்னா அர்த்தம் மாறிப்போய் உபதேசம் மாறி போயிடுது. அதே மாதிரி ஆவிக்குரிய ஜீவித்திலையும் சோர்ந்து போயிடுறதுக்குள்ள சில வசனங்களும் இருக்குது. யோவான் 14:14 சொல்கிறாரு, என் நாமத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை தருவேன்னு சொல்லிட்டார் இல்லையா. அதே பிடிச்சிட்டு இயேசு நாமத்தில் கேட்குறேன், இயேசு நாமத்தில் கேட்குறேன், மணிக்கணக்காக ஜெபிச்சு இன்னுமே கிடைக்கலையே அப்படின்னு சோர்ந்து போயிடுவோம் இல்லையா. இப்போ வசனத்தை நம்ம நல்லா வாசிக்க தெரிஞ்சிட்டோம்னாக்கா லிங்க் பண்ணி பார்க்கணும், இந்த மாதிரி உள்ள வசனத்துக்கு இன்னொரு இடத்துல என்ன அர்த்தம் இருக்குது. 1 யோவான் 5:14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்கிறீர்களோ அதை தான் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்குறது கரெக்டு, ஆனால் நீங்கள் கேட்குற காரியம் ஆண்டவருக்கு பிரியமானது தானா, ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். அப்போது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததை இயேசுவி நாமத்தினால மணிக்கணக்காக அழுது உபவாசம் பண்ணி ஜெபிச்சாலும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஸோ பைபிளுடைய கண்டிஷனை கவனிச்சுக்கங்க, நீ கேட்குறது உனக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா இயேசுவி நாமத்தில் தான் நம்ம கேட்குறோம். எல்லாம் ஜெபம் பண்ணி பிதாவுக்கெல்லாம் அட்ரஸ் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணி முடித்த உடனே இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவோட நாமத்திலேயே கேட்டுக்கொள்கிறோம் அப்படி தானே நம்ம முடிக்கிறோம். ஆண்டவர் அப்படி தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆனால் அப்படி கேட்குறது கூட கொடுக்கறதா இருந்தால் அவருக்கு பிரியமானதை தான் கேட்கணும். அந்த காலத்தில் எங்கள் சர்ச்சிலேருந்து ஆயர்கள் எல்லாம் வந்தாங்க, வந்துட்டு ஒரு திறப்பு விழாவுக்காக வந்து நீங்கள் தான் ரிப்பன் கட் பண்ணி திறப்பு விழா செய்யணும், நம்ம சர்ச் மெம்பர் தான் ஒரு புது கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. நான் சொன்னேன் இந்த திறப்பு விழாக்கெலாம் வரதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க, தயவுசெய்து என்னை விட்டுருங்க, பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போங்க. இல்லை டாக்டர், நீங்கள் ஜெபிக்கிறவங்க, நீங்கள் ஜெபிச்சா அந்த கடை ஆசீர்வாதமாக இருக்கும். ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. நான் சொன்னேன் வரமாட்டேன், இருந்தாலும் கேட்குறேன் என்ன கடை. அப்போ தான் அவன் சொன்னாங்க, கல் கடை ஹோல்சேல் வியாபாரம். இப்போ நான் என்னன்னு சொல்லி ரிப்பனை கட் பண்ணுவேன், யோசனை பண்ணுங்க. கர்த்தாவே கர்த்தாவே நிறைய பேர் வந்து குடிக்கணும், அப்போ தானே அவனுக்கு லாபம் வரும்.
என் ஜபத்தை கர்த்தர் கேட்பாரா? என்னதான் அமெரிக்கா போய் பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் பெரிய ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரன்னாலும், அர்த்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்காக ஒரு பாஸ்டர் ஜெபிச்சாலும் ஊழியக்காரன் ஜெபிச்சாலும் கர்த்தர் அந்த காரியத்தை கேட்க மாட்டார். சபையில் இருக்கிறவங்களே கூட பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, டாக்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நிறைய பேர் வருவாங்க ஜெபிப்பாங்க. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் சரிப்படுத்த வேண்டிய காரியத்தை நீ சரிப்படுத்தாமல் எத்தனை பேர் கை வச்சு ஜெபிச்சாலும் உனக்கு பதில் கிடைக்காது. அப்போது பாஸ்டர் தான் கை வச்சாரு, டாக்டர் புஷ்பராஜ் தான் கை வச்சாரு, ஆனால் ஏன் கிடைக்கல? உன் வாழ்க்கையில் சரிப்படுத்த வேண்டியது இருக்குதே. ஊழியக்காரனுடைய ஜெபம் ரெக்கமெண்டேஷன் தான், சிபாரிசு தான், மற்றதெல்லாம் உன்னுடைய ஜெபத்தையும் உன்னுடைய வாழ்க்கையும் சார்ந்தது தான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்வார்? நீ ஏன் இப்படி உளுந்து உளுந்து இவனுக்காக நீ கேட்குற? 1008 தகராறு அவன் குடும்பத்தில் இவன் செஞ்ச, இவனாலேயே தான் வீடுக்கு பிரச்சனை, இவனாலேயே தான் பிரச்சனை, ஏன் இவனுக்கு போய் நீ சிபாரிசு பண்ணுறேன்னு தான் கேட்பார். அப்போ அந்த ஜபம் கேட்கப்படாது. ஏதோ கடமைக்கு கேட்குறாங்களேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் ஏன் நடக்கலை? அவர்கிட்ட போனேன், இவர்கிட்ட போனேன், ஏன் நடக்கலை? நீ சரிப்படுத்த வேண்டிய காரியத்தெல்லாம் சரிப்படுத்தாமல் அங்கே லெட்டர் எழுதுறேன், இங்கே ஜபம் பண்ணுறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒத்துக்கவே மாட்டார். கண்டிஷன் இல்லாத ஆசீர்வாதமே கிடையாது. இதை நீ செஞ்சால் நான் அதை செய்வேன். இதுதான் ஆண்டவர் சொல்லி தர்றது. யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வசனம் உங்களிலும் இருக்குமானால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைச்சிரும். பார்த்தீங்களா? நீ இயேசு நாமத்தில் கேட்கலாம், ஓகே, அவருக்கு இஷ்டமானதையே தான் நீ கேட்குற, ஓகே. ஆனால் நீ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டேன்னா, நீ இயேசு நாமத்தில் கேட்டாலும் அவருக்கு பிரியமானதை கேட்டாலும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். வசனத்தை பயப்படுகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அதனால தான் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். ஸோ வசனத்துக்கு கீழ்ப்படியலனா எத்தனை பேர் கை வச்சாலும் உனக்கு சுகம் கிடைக்கவே கிடைக்காது. இப்படி தாங்க வாசித்து வசனத்தை ஒப்பிட்டு பார்த்து அதன்படி நம்ம ஜீவித்தோன்னாக்கா நம்முடைய ஜபம் கேட்கப்படும். நம்ம வசனத்தின்படி வாழுகிற பிள்ளைகளாக நம்ம வாழ முடியும். சரி, இப்போது பைபிள் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், பூமி ஒழுங்கீனமாய் போய்விட்டது. ரைட். ஏன் ஒழுங்கீனமாக போயிடுச்சு? இப்போ பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசி. இப்போ நம்ம தேட போகிறோம். எப்படி தேட போகிறோம்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21:11-14 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, தீரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா ஒருத்தன் இருந்தான். ஆரம்பத்தில் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமுள்ளவனாக தான் இருந்தான். திடீர்னு அவனுக்குள்ளே அகம்பாவம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவனை எச்சரிப்பு கொடுக்கறதுக்காக ஆண்டவர் அவனுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். தீரு ராஜா, இப்படி தான் என்கிட்ட ஒருத்தன் இருந்தான். யாரை பற்றி சொல்கிறாரு? பிசாசை பற்றி சொல்கிறார். இப்போ பிசாசு அப்படின்னு சொல்லும்போதே நம்ம எல்லோரும் எப்படி எப்படியெல்லாம் யோசிப்போம். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு வட்டமாக போட்டு கருப்புள்ளி சிவப்பு புள்ளிலாம் வச்சு ரெண்டு கொம்பு வச்சு ரெண்டு பல்லு நீட்டிக்கிட்டு இப்படி பயங்கரமான ரூபத்தில் தான் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி காமிக்கிறோம். அந்த ரூபத்தை சொல்லி காட்டுறதுனால தான் ராத்திரி அதுங்க தூங்குறதில்லை இல்லையா? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பிசாசு ரொம்ப அழகாக இருக்கிறான்னு சொல்லுது அந்த வசனத்தில். அப்போ அந்த இடத்துல தான் யாரை கர்த்தர் பிசாசுன்னு சொல்கிறாருன்றது விளங்குது நமக்கு. ஆண்டவருக்கு 3 தூதர்கள் இருந்தாங்க. ஒருத்தனுடைய பேர் மிகாயில், இன்னொருத்தன் பேர் கேப்ரியல், 3வது ஆள் லூசிஃபர். லூசிஃபர் தான் முதன்மை ஸ்தானத்தில் இருந்தான். ஆண்டவருக்கு ரொம்ப பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் பாட்டினுடைய தலைவனாக இருந்தான். துதி ரொம்ப பிடிக்கும். அந்த துதியின் தலைவனாக அவன் இருந்தான். அதனால தான் இன்றைக்கி கூட இந்த பாட்டின் வழியாகவே ஆண்டவருடைய வசனத்தெல்லாம் மறைச்சிட்டு ராகத்துக்கு முக்கியத்துவம், மியூசிக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றாங்க. தம்மு தும்முன்னு அடிக்கிறாங்க, வார்த்தைகள் ஒன்றுமே புரியாது. அது புரியக்கூடாதுன்றது தான் அவனுடைய இஷ்டமே. அதனால தான் இப்போ புது புது நவீன ராகத்தெல்லாம் கொண்டு வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அப்போது இது அவனுடைய வேலை. இது அப்போ பாட்டு நமக்கு எல்லாருக்கும் பிரியும், ஆண்டவருக்கும் பிரியும்.
ஆனால் அர்த்தம் இல்லாமல் பாடி உன்னுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் மகிமையாக இருக்காது. ஒரு இங்கிலீஷ் பாட்டு தமிழ் பாட்டே தான், ஆனால் அது ஜீசஸ்ன்ற வேர்ட்ஸை உபயோகித்து பாடுற பாட்டு, அந்த ஜீசஸ்ன்ற வார்த்தையை ஜிஎஸ் அந்த நாலு துண்டாக வெட்டி அப்புறம் தான் இஸ்ஸுன்றான். அப்போ யாரை பற்றி சொல்கிறான்னு அது பாட்டு கேட்குறவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ அந்த மாதிரி புரியாத மாதிரி மியூசிக்கையும் ராகத்தையும் அமைச்சு கொடுத்துட்றாங்க. அதனால தான் பாட்டு இயற்றவங்களும் பாட்டு பாடுறவங்களும் மியூசிக் வாசிக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த விஷயத்தில் பேக் டு த பைபிள் ப்ராட்காஸ்ட்டில் சத்தியவசனத்தில் நான் பாடுறதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா, ரேடியோலேயும் டிவியில் தமிழன் டிவியில் பொதிகை டிவியில் இதெல்லாம் வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அதில் அவங்களுடைய கொள்கையில் ஒன்று என்ன தெரியுங்களா, மியூசிக் எத்தனை இருந்தாலும் மியூசிக்கை அமுக்கிடுவாங்க, வேர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க, மியூசிக்கினுடைய சத்தத்தை அதிகமாக கொண்டே வரமாட்டாங்க. அப்போ வார்த்தைகள், பாட்டின் வார்த்தைகளே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பெரிய ஆறுதலாக இருக்கும். என்னுடைய பாட்டினுடைய அந்த சீடியை சிலர் சொல்லுவாங்க, உங்கள் சீடியை நாங்கள்லாம் ராத்திரி படுத்து தூங்கினோடனே லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறமேலே நாங்கள் அந்த சீடியை போட்டு கேட்போங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வார்த்தைகளெல்லாம் எங்களுடைய மனசுக்குள்ளே ரொம்ப பாவத்தின் பாரத்தினால் அந்த பாட்டெல்லாம் ராத்திரி அந்த பாட்டில் கேட்கும்போதெல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் ரொம்ப பெரிய கிரியை செய்யுது. நாங்களும் சேர்ந்து அந்த பாட்டு முடிஞ்ச உடனே நாங்கள் முழங்கால் படிட்டு ஜெயிப்போம், அமைதியாக அந்த வார்த்தையை கேட்க முடிஞ்சிச்சு. மியூசிக்கு மைல்டாக இருக்கும், ஆனால் வார்த்தைகள் தெளிவாக இருக்கும். அப்போ தான் உங்களுடைய மனசுக்கும் அது புரியும், ஆண்டவருக்கும் அது மகிமையாக இருக்கும். ஆகவே இந்த பாடலுக்கு தலைவனாக இருந்தவன் தான் லூசிஃபர். ஆண்டவர் என்ன பண்ணார், உலகத்தை உண்டு பண்ணி அவனை போய் நீ அந்த உலகத்தை போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தின் நடுவில் போய் பார்த்துக்கோன்னு உட்கார வச்சார். அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இதை பற்றி சொல்கிறார். அப்போ சொல்லும்போது தான் இந்த இடத்துல அவனை பற்றி உள்ள விளக்கத்தை இங்கே கொடுக்குறார். நீ ஆதியிலே ஏதேனில் இருந்தவன், ரெண்டாவது நீ அழகிலே பூர்ண அழகுள்ளவனாயிருந்தாய். அழகுக்கு ஒரு எல்லை இருக்குது, பூர்ணனா எல்லையே கிடையாது, அவ்வளவு தூரம் அழகு. அப்போது ரொம்ப யாராவது ரொம்ப லிப்ஸ்டிக்கை போட்டு 5 இன்ச்சு பவுடர் ஏற்றி யாராவது நம்ம பொம்பளைங்க வந்து அப்பா பிசாசமாக இருக்கிறா பாரியா சொல்கிறோம் இல்லையா, ஏன் பிசாசோட கம்பேர் பண்ணுறோம் நம்ம? ஏன்னா அழகுக்கு அவன்தான் பூர்ண அழகுள்ளவன், அவன்தான். அதனால் ஓவர் மேக்கப் போட்டோன்னு வை, அவனுக்கு தான் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ அடுத்தது என்ன சொல்கிறாரு, நீ பூர்ண ஞானமுள்ளவன். ஞானத்துக்கு எல்லை உண்டு, பூர்ணத்துக்கு எல்லையே இல்லை, அவ்வளோ பிரில்லியன்ட். ஊழியக்காரனை எப்படி கெடுக்கணும்னு அவனுக்கு தெரியும், விசுவாசிகளை எப்படி கெடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். நல்ல ஆழமாக கர்த்தருக்குள்ளே ஜெபிக்கிறானே அவனை எப்படி கெடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் ரொம்ப ஞானம் உள்ளவன், அதுவும் பூர்ண ஞானம் உள்ளவன். ஆகவே ரொம்ப அவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்ககிட்ட தான் கர்த்தர் என்ன பண்ணார், இந்த ஏதேன் தோட்டத்தை ஒப்படைச்சி நீ இதை பார்த்துக்கோன்னு சொல்லும்போது சின்ன பிள்ளைங்க அடம்பிடிக்கிற மாதிரி, எனக்கு ஜவ் மிட்டாய் வாங்கி கொடுத்தா தான் நான் போவேன் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தா தான் நான் போவேன் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி இவன் சொல்கிறான் என்னென்ன அவன் இஷ்டப்பட்டான்றத அதுக்கு கீழே நீங்கள் பார்க்கலாம். கோமேதகம், புஷ்பராகம், வெள்ளி, வைடூரியம், தங்கம், இதெல்லாம் இந்த அலங்கார வஸ்துக்கள் எல்லாம் பிசாசுக்கு பிடிச்சது, அதுதான் நம்ம பொம்பளைங்களுக்கும் பிடிச்சது. எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா. அதனால் அந்த அலங்கார பொருட்களில் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. நகைகள் போடுறது பாவம் பைபிளில் எங்கேயும் எழுதலை, நகையை போட சொன்னதே கர்த்தர் தான். அடிமைதனத்திலேருந்து எகிப்து ஜனங்களை விடுவிச்ச சமயத்தில் என்ன சொன்னார், எல்லா நகையும் என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் போட்டுட்டுவான்னு தான் சொன்னார் இல்லையா. போட சொன்னது ஆண்டவர் தான், அவுக்கு சொன்னதும் அவர் தான். ஏன்னா அளவுக்கு மீறி அது மேலே ரொம்ப பாசம் கொண்டு அதையும் அவங்க தெய்வமாக ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம்
பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேர், ரூட். வேறுனாக்கா ரூட். ஒரு செடிக்கு மரத்துக்கு வேர் இருக்குதே, அதான் உன் பிரச்சனைக்கு காரணமே பண ஆசை. பணம் அல்ல, பணம் இல்லாமல் ஊழியமும் செய்ய முடியாது, ஆனால் பணத்தின் மேல் உள்ள ஆசை, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற அந்த ஆசை இருக்குதே, அதுதான் வீட்டின் சந்தோஷத்தை கெடுக்கும், குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்கும். கொஞ்சமாக பணம் இருந்த சமயத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க. பணம் நிறைய ஆனதுக்கு அப்புறம் பாருங்கள், பிள்ளைகளோடு பேச முடியல, புருஷனோடு பேச முடியல, வீட்டுக்கு வரத்துக்கு டைமுக்கு வீட்டுக்கு வர முடியல, ராத்திரி 1:30 வந்து அப்புறம் போயிடுற. இப்படிப்பட்ட மாதிரி பணம் பெருக பெருக குடும்ப சந்தோஷமும் கெட்டு போயிடுது. அதே மாதிரி தான் நகைகள் பாவம் அல்ல, நகைகள் மேல் உள்ள ஆசை அதுதான் பாவம். இப்போ அது மேலே ஆசை வைக்காதபடி பார்த்துக்கொள்ளணும். அளவுக்கு மீறின நகைகள் நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கு தான் 1 பேதுரு 3 அதிகாரத்தில் வெளி அலங்காரம் உள் அலங்காரத்தை பற்றி பேதுரு ரொம்ப அழகாக சொல்கிறார். உள் அலங்காரத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துட்டேன்னா வெளி அலங்காரத்தை பற்றி உனக்கு அக்கறையே இருக்காது. என்ன நகை போட்டிருக்கிறோம், என்ன இதை பற்றியே உனக்கு அக்கறை இருக்கவே இருக்காது. ஒரு நாள் என் மனைவிட்ட கேட்டேன், 2-3 ஆச்சு நீ தாலியே போடாமல் உட்காந்துருக்கிறியே, என் தாலி எங்கேன்னு கேட்டேன். அதான் பாருங்கள், நானும் 2 தேடிட்டுருக்குறேன், எங்கே வச்சேனே தெரியல அப்படின்ட்டாங்க. நான் போட்ட தாலியை நான் உரிமையோட கேட்குறேன். அந்த ஒரு தாலியை தவிர, செயினை தவிர வேறு ஒன்றும் அவங்க போடவே மாட்டாங்க. அப்போது இந்த அலட்சியம் எதுக்காக வந்தது? ஒரு பெரிய ஒரு பணத்தின் மேலே, நகை மேலே ஒரு ஆசை இருந்ததுனாக்கா அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த நகையின் மேலே உள்ள ஆசையும் இன்னும் ஆவலும் அதிகமாகி எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொல்லி தேடுங்க தேடுங்க தேடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அக்கறை இல்லை, போனால் போகட்டும். ஏன்னா தாலி இருந்தாலும் பாவம் இருந்து பாவம் செய்கிறவனும் இருக்கிறாங்க, தாலியை கழட்டி வச்சுட்டு பாவம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, தாலியை போட்டுக்கிட்டே பாவம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா. தாலி ஒரு லைசன்ஸ், அவ்வளோதான். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, நகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, ஆவிக்குரிய காரியத்துக்கு உள்ளத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் ஆவிக்குரிய அலங்காரத்தை பற்றி பேதுரு அழகாக அந்த 3 அதிகாரத்தில் பேசுகிறார். ஆவிக்குரிய அலங்காரம் உள்ளே இருக்கணும். மற்றபடி புறம்பே இருக்கிற அலங்காரத்தை பற்றி நீ அக்கறைப்படாது. ஆசை பண ஆசை வேறாக இருக்கிற மாதிரி தான் நகையின் மேலுள்ள ஆசையும் உனக்கு பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. இன்றைக்கி நகையை போட்டுட்டு தான் நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க இல்லையா. ஏன்னா நகையை பார்க்குறவங்க நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களும் வேறு யார் பார்க்குவா? வீட்டுக்குள்ளே நகையை போட்டால் யார் பார்க்குறது? அப்போ வெளியே வந்தால் தானே பார்க்க முடியும். அப்படி போட்டுட்டு வந்த உடனே கழுத்தோடு எடுத்துகிட்டு போயிடுறானே, மோட்டர் பைக்கில் ஹெல்மெட் எல்லாம் மாட்டி இல்லையா, எத்தனை பேர் அப்படி கழுத்தெழுந்து செத்து போயிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இல்லையா. அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை எச்சரிக்கையோடு இருக்கணும். ஆபரண மாளிகை மாதிரி மாட்டிக்கிட்டு வர்றது அவ்வளோ நல்லதல்ல. ஏதோ பெண்களுக்கு அணிகலன் முக்கியந்தாங்க, ஏன்னா அது பெண்களுடைய உரிமை உள்ளது, அவங்களுக்கு உரியது, காதில் கழுத்தில் வளையல் போதும். ஆனால் இதுக்கு மேலே அடிக்க நம்ம வச்சிட்ருக்குறோம் அப்படின்னா அது உன்னுடைய ஆத்மாவுக்கும் நல்லதில்லை. பார்க்குறவங்க கூட என்ன சொல்லுவாங்க, இம்மா ஆவிக்குரியவன்றாங்க, இப்படி நகையை அடிக்கிட்டு போகிறாவா? அதை வச்சே உன்னை எடை போட்டுருவாங்க. நீ எதில் அக்கறை அதிகமாக இருக்கிற, எதில் உன்னுடைய உள்ளத்தில் ஆசை எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத அதை வச்சு எடை போட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எச்சரிக்கையோடு இருப்போம். நகை பாவம் அல்ல, நகையின் மேல் உள்ள ஆசை. இந்த வருஷம் ஒரு காதில் ஒரு இது போட்டாங்க கம்மல், ஸ்டபையில் யாரோ ஒருத்தர் முறம் மாதிரி போட்டாங்களாம், அதை பார்த்துட்டு உடனே புருஷனை சொரண்டு சொரண்டு சொண்டி அதே டைப்பில் அதே அகலத்தில் எனக்கு ஒரு கம்மல் வாங்கினாதாங்க நான் சர்ச்சுக்கே வருவேன் வாங்க இல்லையா. அதுதான் ஆசை. போட்டது போட்ட மாதிரியே இருந்துட்டு போட்டோம், ஏன்னா கர்த்தர் உனக்கு இயற்கையான அழகு கொடுத்துருக்கிறார், அது போதும். அது அப்படிப்பட்ட எண்ணம் யாருக்கு வரும்? ஆவிக்குரியவங்களுக்கு தான் வருமே தவிர மற்றவங்களுக்கு அது வரவே வராது. அதனால் இந்த பிசாசினுடைய ஆசை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. அவன் இந்த நகையின் மேலேயும் அலங்காரத்தின் மேலேயும் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டான். உலகத்தினுடைய வேஷத்தை தரித்து கொள்ளாதிருங்கள். நிறைய பேர் பாருங்கள், ரொம்ப டைட்டாக இருக்கிற அந்த பேண்ட்டை போடுற பெண்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம் இல்லையா. அந்த பெண்கள் போட்டிருக்கிற அந்த டைட்டு பேண்ட்டு
நிறைய பேருக்கு அது சரீரத்தில் தோல் வியாதியை உண்டாக்குறத நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஏன்னா டைட்டாக இருக்கிறதுனால மடக்கிற இடத்துலலாம் வேர்வை வந்து தங்கும். வேர்வை தங்குச்சுன்னா அது உப்பு, அதில் நமைச்சல் வர ஆரம்பிக்கும். பாட்டு பாடாமலே பிடில் வாசி பண்ணி இல்லையா, இதெல்லாம் தேவைதானா, யோசனை பண்ணி பாருங்கள். இதையும் போட்டுக்கிட்டு இது போதாதுன்னு சொல்லி போட்டிருக்கிற ஸ்கர்ட்டை இவ்வளோ தூரத்துக்கு கிழிச்சு விட்டுருக்குறாங்க, யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது மேலே இடுப்பு தெரியணுமா? அதை போய் ரெடிமேட் ஷாப்பில் ட்ரிவாண்டத்தில் நான் வாங்குறதுக்கு போன சமயத்தில் அங்கே கேர்ள்ஸுங்க காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. அவள் ஒன்று ஒரு பேண்ட்டை கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணுறான். என்னங்க இது, உங்கள் அளவு தானே நீங்கள் சொன்னீங்க? அளவெல்லாம் கரெக்டு, ஆனால் குமிஞ்சா உடம்பு தெரிய மாட்டேன், கீழே தெரியணுமா? அது கீழ் பக்கம் கீழ் அளவுக்கு அது போகணும். அது தெரியாததுனால இந்த பேண்ட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கன்றாவி உலகத்தினுடைய வேஷம் உங்கள் பிள்ளைங்களுக்கு தரித்து கொள்ளாதபடி எச்சரிக்கையோடு இருங்க. அப்படி ஏதாவது இருந்தால் இன்னைக்கு ராத்திரியே வீட்டுக்கு போய் அதை ரெண்டும் ஜாயின் பண்ணி கடைசி வரைக்கும் தைச்சு கொடுத்துருங்க நீங்களே. ஏன்னா பார்க்குறவங்களுடைய பார்வை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தடைகள் யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அதனால் உன்னால் ஒருத்தனுடைய கண்களில் தவறு ஏற்படுது, உள்ளத்துக்குள்ளே தவறு ஏற்படுது அப்படின்னா நீ தான் அதுக்கு காரணக்காரி, நீ தான் அதுக்கு காரணக்காரனாக இருக்கிற அப்படின்றது வேதம் சொல்லுகிற பாடம். அப்போ உலகத்தினுடைய வேஷத்தை தரித்து கொள்ளாதபடி நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, இந்த பிசாசு, இந்த தூதன், தெய்வ தூதன். அப்போது சாதாரணமாக எல்லோரும் என்ன சொல்ல, இன்றைக்கி ராத்திரி பிசாசை பார்த்தேன், அங்கே பார்த்தேன், ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு போனான்றாங்க. அப்புறம் அங்கே போனால் சுடுகாட்டுக்கு அந்த பக்கம்லாம் போகவே வேணாங்க, தினம் அங்கே எல்லாம் மோகினி நடமாடுற மாதிரிலாம் தெரியுது அப்படிலாம் எத்தனை பேர் சொல்கிறாங்க. நம்ம வீடு இருக்குது, கொஞ்சம் சாயந்தரமாக வந்துருங்களேன், ஏன்னா அங்கே மோகினி நடமாட்டம் இருக்குது, வந்துருங்க வந்துருங்க. அது மோகினி இல்லை, ஒன்றும் இல்லை, அவள் இரவி மோகினி. அவள் அங்கே தான் போலீஸ்காரன் வராத இடம், அதுக்கு தான் அங்கே ஒதுக்கப்புறமா பாவம் செய்கிறதுக்காக அந்த மாதிரி போகிறாங்க. ஒன்றும் வேண்டாம், கடவுளே இல்லைன்னு சொல்கிற ஒரு நாத்திகன் அவன் சொல்கிறானே, பிசாசு பிசாசுன்னு சொல்கிறீங்களே, இந்த இடத்துல ரெண்டு பேரும் அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கல்றையிலேயே போய் உக்காந்துருக்கிறான். நிறைய கிறிஸ்தவ சர்ச்சு அந்த மேய்ப்பருடைய வீடெல்லாம் பாருங்கள், கல்றைக்கு பக்கத்தில் தான் இருக்கும் பேர்சனேஜ் இல்லையா. அப்போது ஏதாவது பிசாசு இந்த கல்றையில் தான் நடமாடுது அப்படின்னாக்கா அந்த பேர்சனேஜில் இருக்கிற மெய்ப்பெண்ணை அது சும்மா விடுமா? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் இவைகளுக்கு பயப்படக்கூடாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆகவே பிசாசுக்கு நீங்கள் பயப்படவே கூடாது, அவனுடைய காரியத்துக்கும் நீங்கள் பயப்படவே கூடாது. அப்போ இவன் தெய்வ தூதனாக இருந்தவன், அந்த மூணு தூதர்களிலே ஒருத்தன். அப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட தான் போய் இந்த ஏதன் தோட்டத்தை பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்தார். கொடுத்தற்பாடு அதே வசனத்தில் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவன் கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டார், சரி போனால் போகுதுன்னு போய் உட்கார வச்சார். அடுத்து அந்த வசனத்தின் கடைசி சொல்கிறார், உன்னில் நான் அநியாயத்தை பார்க்கும் வரைக்கும் நீ நல்லவனாக தான் இருந்தப்பா. மலையாளத்தில் நின்னில் நான் நியாயக்கேடு காணுன்னவரை நீ யோகியனாயிட்டு தன்னே உண்டாயிருந்தது. நியாயக்கேடு அதாவது அநியாயத்தை நான் பார்க்குற வரைக்கும். என்ன அநியாயத்தை இவர் சொல்கிறாரு? இப்போ பாருங்கள், தொடர்ந்து வாசித்தா அர்த்தம் தெரியாது, இப்போ தேடி வாசிக்கணும். ஏசையா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 14 11 நீங்கள் வாசிங்கன்னா இப்போ இதில் தெரியும். அங்கே போய் ஏதேன் தோட்டத்தில் உக்காந்தவன் ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துட்டார், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டான், சொன்ன மாதிரியே ஏதேன் தோட்டத்தை கவனித்தான், அப்படியே உலகத்தையும் பார்த்துக்கிட்டான். ஆனால் திடீர்னு என்ன பண்ணிட்டான், நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் ஆண்டவர் பக்கத்தில் தான் உட்காரணும், எனக்கு இங்கே பிடிக்கல, எனக்கு போர் அடிக்குது, நான் வர்றேன், இப்படி பிடிவாதம் பண்ண ஆரம்பித்தான். அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு. அதெல்லாம் கூட ஆண்டவர் பொறுத்துக்கிட்டாருங்க, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டார். இதில் தேவனுக்கு பக்கத்திலேயே சீட்டு போட்டு நான் உட்காருவேண்ணா, அதை கூட பொறுத்துக்கிட்டாருங்க. ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் அவரால் பொறுத்துக்க முடியல, நான் தேவனுக்கு ஒப்பாவேன், மலையாளத்தில் சமனாவேன். ஏன் அவருக்கு தான் அற்புதம் செய்ய முடியுமா, ஏன் எனக்கு அற்புதம் செய்ய முடியாதா? என்னை உருவாக்க உண்டாக்கு சிருஷ்டித்த சமயத்திலே அற்புதம் செய்யக்கூடிய சக்தியை கொடுத்துட்டாரு.
அது பிசாசும் அற்புதம் செய்யுது, பிசாசும் தீர்க்க தரிசனம் சொல்லுது, பிசாசும் எல்லா அற்புதங்களையும் அது செஞ்சு கொடுக்கும். வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையோடு இருக்கணும். அப்போதான் இவனுக்குள்ள அந்த அகம்பாவம் வந்துருச்சு, தனக்கும் அற்புதம் செய்யக்கூடிய சக்தி உண்டு, இவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்க முடியுமா, ஏன் என்னால் முடியாதா, ஆகவே நான் கடவுளுக்கு சம ஆகணும்னு ஆசைப்பட்டான். ஆண்டவர் எதை வேணாலும் பொறுத்துக்கிறாருங்க, ஆனால் தனக்கு ஈக்குவலாக இருக்கிறத ஒரு நாளும் பொறுத்துக்க மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43:13 நான் கர்த்தர் அது என்னுடைய நாமம், 10 நினைக்கிறேன், நான் கர்த்தர் அது என்னுடைய நாமம், என்னுடைய துதியை விக்கிரகங்களுக்கோ என்னுடைய புகழ்ச்சி வேறு ஒருவனுக்கும் நான் கொடுக்க மாட்டேன், என்னுடைய புகழ்ச்சி என்னுடைய ஸ்துதி எல்லாம் எனக்கு மாத்திரமே. அது அவருடைய ரைட்ஸியா, அவருடைய அதிகாரம் அது, அதை போய் ஊழியக்காரன் பிடுங்கக்கூடாது. எல்லாம் என்கிட்டயே வா, அங்கே வந்தால் தான் உனக்கு ஹீலிங் நடக்கும், இங்கே வந்தால் தான் இது நடக்கும் அப்படி சொல்லி தன்னை தேவனுக்கு சமமாக ஆக்க முயற்சி பண்ணுறாங்க. ஊதுனா உழுவாங்க, என்கிட்ட அவ்வளோ வல்லமை இருக்குது, விரல் நீட்டினா உழுவாங்க, என் விரலுக்கே அவ்வளோ அழகு அதிகாரம் இருக்குதுன்னா அப்போ எனக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது. ஸோ இது வந்து தேவனுக்கு தன்னை சமமாக காட்டுகிற ஒரு ஸ்டேஜ் மேஜிக். இது இப்படிப்பட்ட காரியங்களில் பிசாசுக்கு இடம் கொடுத்த ஊழியக்காரர்கள், ஆண்டவர் அவர்களை வெறுக்கிறார். இப்போ வெளி உலகத்தில் பெரிய கூட்டம் கூடும் அவங்களுக்கெல்லாம், ஆனால் முடிவெல்லாம் தெரியும், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் நிம்மதி இருக்காது, முடிவும் நல்லா இருக்காது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை எச்சரிக்கையோடு கூட இருக்கணும். அப்போ தேவன் அவனுக்கு சொன்னார், எப்போ நீ எனக்கு சமனாவேன் நீ சொன்னியோ அப்போவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவனையும் அவனுடைய கூட்டத்தையும் பிடிச்சி கீழே தள்ளிட்டார். தள்ளப்பட்ட தூதரும் தூத கணங்களும் ஏதேன் தோட்டத்தில் வந்து உளுந்தாங்க. உளுந்த உடனே அவனுக்கு பெரிய கோபம் வந்துச்சு, அவனுக்கு பரலோகத்திலிருந்து என்ன தள்ளிட்டாரு, திருப்பி என்னால் அங்கே போக முடியாது. உடனே கோபத்தில் என்ன பண்ணா, அழகாக சிருஷ்டித்த ஏதேன் தோட்டத்தை கண்ணா பின்னான்னு செதறடிச்சிட்டான். எப்படி ஒழுங்கினமா போச்சுன்றதுக்கு பதில் கிடைச்சிருச்சா, வானத்தையும் பூமியும் நல்ல விதத்தில் சிருஷ்டித்த தேவன் இப்போ அந்த பூமி ஒழுங்கினமாக போக காரணம் அந்த நடுவில் நடந்த விஷயம் பைபிளில் எழுதப்படவில்லை. இப்போ நம்ம தேடி வாசிக்கும் போது அதை நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. இப்போது இவன் இந்த உலகத்தை இந்த மாதிரி சீர்கேடாக மாற்றினதுக்கு அப்புறமேல தான் திரும்பவும் ஆண்டவர் வந்து தண்ணீரை தனியாகவும் வானத்தை தனியாகவும் பூமி மரங்கள் எல்லாத்தையும் செப்பரேட் செப்பரேட்டாக அழகாக அதை திருப்பியும் உருவாக்கி வைத்தார். சிருஷ்டிக்கல, உருவாக்கி வைத்தார். அதான் சிருஷ்டிப்புக்கும் உருவாக்குறதுக்கும் உள்ள வித்தியாசம். யாக்கோபா தான் சிருஷ்டித்தார், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நிறைய ஏமாத்துதனத்தை செஞ்சான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், ஆனால் அது போதாதுன்னு சொல்லிட்டு அப்பங்காரன் கண்ணு தெரியாத அப்பாவை ஏமாத்தினான். அண்ணனுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் இவன் அண்ணன் மாதிரியே வேஷம் போட்டு ஏமாத்தினான். இதெல்லாம் செஞ்சுட்டு மாமங்காரன் வீட்டுக்கு போனான், அங்கேயும் ஏமாத்துத்தனம், அங்கேயும் போய் சொத்து சேர்ந்துச்சு, நிறைய பொருளோடு வர்றான், நிம்மதி இல்லை, எந்த நேரத்தில் மரணம் வருமோ அப்படின்னு பயந்து பயந்து சாத்தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரணம் என்ன சமீபத்தில் வந்துருச்சு, அண்ணங்காரன் வரப்போகிறான், பழியை தீர்த்துருவான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா, இவ்வளோ சொத்து இருந்தென்ன, இவ்வளோ ஆட்கள் என் கூட இருந்தென்ன, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெண்டு உயிர் போயிடுமே, போதும் ஆண்டவரே போதும் இப்படி சொல்லி நடு ரோட்டில் உட்காந்து ஆண்டவர் இடத்துல போராடி ஜெபிக்கிறான். அப்போ தான் ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா உன் பேர் என்ன, ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே மூத்தவன் எப்படி இளைவன் அப்படின்னு தெளிவாக சொன்னவருக்கு இவன் பேர் தெரியாது, எல்லாருடைய பேரும் அவருக்கு தெரியும், எல்லாம் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. ஆனால் ஏன் கேட்குறாரு, எங்கெங்கே கேள்வி கேட்குறாரோ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய தவறை அவனே உணர்றதுக்காக கேள்வி கேட்குறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிற, ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா, அவர் தூரத்திலிருந்தே சகலத்தையும் பார்க்குற தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு அந்த சின்ன தோட்டத்துக்குள்ள இந்த ஆதாம் எவள் எங்கே இருக்கிறான்னு தெரியாது, தெரியும். அவங்க வாயிலேயே அவங்க தவறை சொல்ல வைக்கணும், ஆதாமே நீ எங்கே இருக்கிற, நாங்கள் ஒளிஞ்சிட்ருக்குறோம். ஏன்பா ஒளிஞ்சிட்ருக்கிற, நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம். அப்போ தான் அவன் சொல்கிறாரு, ஏன்பா காலையிலையும் சாயந்தரமும் நீ ஒரு கை
அவன் ஒரு கை பிடிச்சிட்டு இந்த ஏதன் தோட்டத்தில் நம்ம ஓலாவில் எவ்வளோ காரியத்தை நம்ம பேசணும், அப்போல்லாம் உனக்கு நிர்வாணம் தெரியலையா? இப்போ எப்படி உனக்கு நிர்வாணம் உனக்கு தெரிஞ்சிச்சு? கேள்வி மேலே கேள்வி கேட்டு 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 எந்த பழத்தடியில் தின்னு ஆண்டவருடைய கீழ்ப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனாங்களோ அங்கே கொண்டு வந்து நிறுத்துறாரு. இதுக்காக தான் அவர் கேட்டார், நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்டார். ஸோ ஆண்டவர் கேட்குற எல்லா கேள்வியும் உன்னை புரிய வைக்கிறதுக்கு தான் கேட்குறார். அப்போ இவன் யாக்கோபு சொல்கிறான், என் பேர் யாக்கோபுங்க. யாக்கோபு என்று சொன்னால் வேதம் சொல்லுது 28வது அதிகாரத்தில், அவன் எத்தனும் ஏமாற்றுக்காரன். ஏசா சொல்கிறான், அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் எத்தனும் ஏமாற்றுக்காரனமாக தானே இருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ யாக்கோபு என்றால் எத்தன் அல்லது ஏமாற்றுக்காரன். உடனே ஆண்டவர்கிட்ட அவன் ஒத்துக்கிறான், ஆமாண்டவரே, கண்ணு தெரியாத எங்கள் அப்பாவை நான் ஏமாத்தினேன், நான் தேவ பயம் இல்லாத போயிட்டேன். நான் அது இல்லாமல் இன்னொருத்தனுடைய பொருளை நான் வஞ்சித்தேன். அவன் மாதிரி அவன் கையில் முடி இருந்துச்சு, எனக்கு முடியல, பிறப்பிலேயே எனக்கு முடியல. ஆனால் அவனுக்கு கை நிறைய முடி இருக்கும். அதே மாதிரி ஆட்டு முடியெல்லாம் ஒட்ட வச்சு எங்கள் கண்ணு தெரியாத அப்பாவை ஏமாத்த, ஏன்னா அவர் தடவி பார்ப்பார், மூத்தவன் எப்படி இளையோ எப்படின்னு தடவி பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். இப்படி நான் ஏமாற்றி சொத்தை சேர்த்தேன், மாம வீட்டிலையும் ஏமாத்தினேன். ஒத்துக்கொள்ளுகிறான், தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிறான், அதுதான் அதனுடைய அர்த்தம். பேரை சொன்னதுக்கு காரணமே அவன் குத்தத்தை ஒத்துக்கிட்டான், நான் ஏமாத்துக்காரன் தான், நான் பொய் பேசுகிறவன் தான். நீதிமொழிகள் புஸ்தகம் 28:13 பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவனுக்கு லைஃப் இல்லைன்னு அர்த்தம். நீ பாவத்தை மறைச்சி 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 ஜீவிக்கிற, உன் மனைவிக்கிட்ட அதை மறைக்கிற, உன் புருஷங்கிட்ட மறைக்கிற, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நீ மறைஞ்சி வாழ்கிற, அவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்தும் எல்லாரையும் நோக்குகிறது, எல்லாரையும் பார்க்குது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாதுன்னு நினைக்காதம்மா, தங்கச்சி தம்பி அப்பா அம்மாவுக்கு தெரியாதுன்னு நினைக்காத. நீ எங்கெங்கே போகிற, மேட்டிங் ஷோவில் நீ எங்கே உக்காந்துருக்கிற, எல்லா ஆண்டவருக்கு தெரியும். லால் பார்க்கில் நீ எங்கே உக்காந்துருந்த, அதுவும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஜாக்கிரதை, அப்பா அம்மா பார்க்கல தான், ஆனால் ஆண்டவர் பார்த்தார். ஸோ எச்சரிக்கையோடு கூட இருப்போம். கர்த்தருடைய கண்கள் எல்லாரையும் பார்க்குறது, அவருக்கு முன்பதாக எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. அப்படின்னா அவருக்கு எதுவுமே மறைக்கப்பட்டது இல்லை அப்படின்றது அர்த்தம். அப்போ பாவத்தை மறைக்கிறவனுக்கு அவனுக்கு நல்ல லைஃப் கிடையாதுன்னு அர்த்தம். ஆனால் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது, அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறான். அறிக்கை செய்தவனுக்கு இல்லை, வார வாரம் பாவரிக்கை செய்கிறாங்களே சிஎஸ்சிலையும் மற்ற லூத்தரன் சர்ச்சை இதெல்லாம் பார்க்குறீங்களே, எல்லாம் மனப்பாடமாக சொல்லுவாங்க, செய்யத்தகாததை நான் செய்து வந்தேன் எல்லாம் சொல்லிடுவாங்க, ஆனால் திருப்பியும் அதே தவறை செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ள தவறு அல்ல, அந்த மாதிரி உள்ள அறிக்கை ஒரு நாளும் கர்த்தர் மன்னிக்கவும் மாட்டார். அப்போது நீ அறிக்கை செஞ்ச பாவத்தை, நான் பொய் பேசுகிறவன், இனிமேல் நான் பேச மாட்டேன்னா பொய் பேசக்கூடாது. அந்த வீட்டில் போனால் எனக்கு பாவம் இருக்குது, ஏ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே, இனிமேல் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, அப்படிப்பட்டவங்களோட நான் பேசுனா தப்பு வருது அப்படின்னா அப்படிப்பட்டவங்ககிட்ட நீ போகாத, பேசாத. விழுந்துட்டு அப்புறம் அழுது அழுது நீ கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்ட என்ன பிரயோஜனம்? விழுகிறதுக்கு முன்னாடி உன்னை ஜாக்கிரதையாக நீ பார்த்துக்கோ. ஏன்னா அறிக்கை செய்தால் மாத்திரம் போதாது, பாவி பாவி நீ அழுதா மாத்திரம் போதாது. அந்த பாவத்தை நீ அறிக்கை செய், அடுத்தது விட்டுடு. விட்ட உடனே பாரு அடுத்தது என்ன மாற்றங்கள் கிடைக்குது. தேவனுடைய இரக்கம் தானா உனக்கு கிடைச்சிடும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டுகிறவனுக்கு தேவ இரக்கம் கிடைச்சிடும். இரக்கம் வந்தால் வியாதி நல்லாயிடும், இரக்கம் வந்தால் நீ பாஸ் ஆகிடுவேன், இரக்கம் வந்தால் கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுப்பார், இரக்கம் வந்தால் உன் கடன்கள் எல்லாம் கர்த்தர் மாறுறதுக்கு ஒரு புது வழியை காட்டி தருவார். ஸோ அவருடைய இரக்கம் ஏன் வரல? நீ பாவின்னு ஒத்துக்கிறிய தவிர இன்னும் நீ அந்த பாவத்தை நீ விடாமல் இருக்கிற. அவங்ககிட்ட நான் 6 பேசலைன்னு சொல்கிறிய தவிர இன்னும் நீ ஒப்புரவாகலை, இன்னும் மனசில் கசப்பை வச்சுக்கிட்டே இருக்கிற. அப்புறம் எப்படி ஜபத்துக்கு கர்த்தர் பதில் ஒன்று கொடுப்பார்? பல வருஷத்துக்கு கிறிஸ்தவன் தான், ஆனால் பதில் கொடுக்கணுமே. கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுகிறவனையே கர்த்தர் நோக்கி பார்ப்பார். அப்போது கர்த்தருடைய கிருபை உனக்கும் உன்னுடைய வீட்டுக்கும் வரணும் அப்படின்னா பாவத்தை மறைக்காத, இனிமேல் மறைக்காத. ஒவ்வொரு கன்வென்ஷனுக்கும் வந்த இருதயத்தை கடினப்படுத்திகிட்டே போயிட்டேன், எவன் வேணாலும் பேசிட்டோம், என்ன ஒன்றும் அசைக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி உனக்கு லாஸ்ட் சான்ஸாக இருக்கும், ஜாக்கிரதை. இன்னொரு சான்ஸ் கர்த்தர் கொடுப்பாருன்னு நினைக்கவே நினைக்காத. இன்றைக்கி ராத்திரி என்ன ஆகும்னே தெரியாது,
ஆகவே இப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம ஒரு தீர்மானம் செய்யணும். கர்த்தாவே, யாக்கோபி போல நான் என் தப்பை நான் ஒத்துக்கிறேன், என்னுடைய பாவத்தை நான் ஒத்துக்கிறேன், என்னை தயவுசெய்து உருவாக்கும். நான் பழைய மாதிரியே கடங்காரனாக இருக்கக்கூடாது, பழைய மாதிரியே வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் வீட்டில் அடைஞ்சி இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும். பழைய மாதிரியே எனக்கு ஒரு தொழில், அந்த தொழிலில் எனக்கு சந்தோஷம் இல்லை, ஆனால் அது வேணாம், எனக்கு ஒரு புது மாற்றத்தை கர்த்தர் நிச்சயமாக தர காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நீ ஒத்துக்கணும், அறிக்கை செய்யணும், விட்டுடணும். கர்த்தர் பாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். யாக்கோபு ஒத்துக்கிட்ட உடனேயே கர்த்தர் சொன்னார், நீ எப்போ உன்னுடைய தவறை நீ ஒத்துக்கிட்டு யாக்கோபுன்னு நீ சொல்லிட்டியோ அப்பவே இந்த நிமிஷம் முதல் நீ யாக்கோபல்ல, உன்னை இஸ்ரவேலாய் மாற்றுகிறேன். இஸ்ரவேல்னாக்கா பரம்பரை பணக்கார மாதிரி, பிரபுக்களின் அந்தஸ்து. நீ பயந்து பயந்து சொத்தை நீ அனுபவிக்க வேண்டாம், தைரியமாக உன்னுடைய பணத்தை நீ அனுபவிக்கலாம். இன்கம் டேக்ஸ்க்கு நீ பயப்பட வேண்டியதில்லை, ஒழுங்காக நீ வரி கட்டி அழகாக நீ ஜீவிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க அதை மறைக்கக்கூடாது இல்லையா, அப்போ நீ நல்லா ஜீவிக்கலாம், அப்புறம் யாருக்கும் எந்த விதமான பயமும் இருக்க வேண்டியது இல்லையே. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளாக நீ வாழணும் அப்படின்னாக்கா மறைக்காதே, மறைக்காதே, இருதயத்தை கடினப்படுத்தாதே. அந்த யாக்கோபை ஒத்துக்கிட்டான், உடனே கர்த்தர் யாக்கோபாக உருவாகி சிருஷ்டித்தார், இஸ்ரவேலாக உருவாக்கினார். இன்னைக்கு ராத்திரி கூட நீ வந்த மாதிரியே திரும்பி போகணும்னு இல்லை, கர்த்தர் உன்னை உருவாக்கி அனுப்ப போகிறார் ஒரு புது சிருஷ்டியாக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புது சிருஷ்டி. அதோடும் வசனம் நிற்கலை, பழையவைகளெல்லாம் அது ஒழிந்து போகாமல் நீ புது சிருஷ்டின்னு சொல்லாத, சொல்லி பிரயோஜனம் இல்லை. பழைய தொடர்பு, பழைய பேச்சு, பழைய கெட்ட வார்த்தை அதெல்லாம் நிற்கணும். அப்படின்னாக்கா தான் நீ புது சிருஷ்டி, நீ கிறிஸ்துனுடைய புது சிருஷ்டியாக நீ மாறுவே. இன்னைக்கு ராத்திரி அதை மாற்றி தருவார். இன்னைக்கு ராத்திரினா இன்னைக்கு ராத்திரி, ராத்திரி படுத்து தூங்கும் போதல்ல, இப்போ இப்போ மாற்றுவார். ஏன்னா எப்போ தீர்மானம் பண்ணுறோமோ கர்த்தர் அந்த நிமிஷத்துலேருந்தே கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஒரு வாரம் கழிச்சு கிரியை செய்கிற தேவன் அல்ல, பார்க்கலாம் ஒரு வாரம் பார்க்கலாம் இவன் எப்படி இருக்கிறான் இவன் எப்படி இருக்கிறான்னு, அப்படி செய்கிற தேவனே இல்லை. அந்த நிமிஷமே, அந்த நிமிஷமே கர்த்தர் உன்னை மாற்றுவார், உன்னை ஜீவித்துக்கு ஒரு புது பாதையை தருவார், உன்னை உருவாக்கி இந்த இடத்தை விட்டு அவர் அனுப்புவார். Thank you.
இழந்த நன்மை கேடாய் எஞ்சிய நாட்கள் குழைப்பேனே தந்த இவ்வளவு மருங்க யாவும் போலில் சிறந்த மூன்றும் தந்தே அனைத்தும் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அருமையான கனிவுள்ள பிரசன்னத்திற்காக உம்மை துதிக்கிறேன். எங்கள் நடுவில் நடமாடுகிறவரே, அசைவாடுகிறவரே, உம்மை துதிக்கிறேன். எல்லா மகிமையும் கனமும் உமக்கே உரியது. நான் ஓரத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே, ஆனால் அந்த அருமை மக்கள், வாஞ்சையோடு வந்தவர்கள், வாஞ்சையோடு கீழ்ப்படிந்து எழுந்து நிற்கிறவர்கள், இவர்களை உம் கரத்தில் நான் தருகிறேன். அவர்களுடைய உள்ளத்தின் ஏக்கம் என்னவென்று உமக்கு தெரியும். அவருடைய வேண்டுதல் என்னவென்று உமக்கு தெரியும் சுவாமி. அவருடைய விருப்பப்படி, அவருடைய வேண்டுதலின்படி, அவருடைய பாவங்களை, தவறுகளை, வீழ்ச்சிகளை எல்லாம் மன்னித்து முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளும். சிதறிப்போன துண்டுகளை எல்லாம் தருகிறார்களே, சிக்கலான நூலையும் எடுத்து கொடுக்கிறார்களே சுவாமி. நீ சரிப்படுத்தும், ஒரு நல்வாழ்வு அமைத்து தாரும், பயனுள்ள வாழ்வுக்கு நீர் அருட்பணியாளர்களாக அழைப்பீரானால் அதையும் தெளிவாக்கும். எங்கு எடுத்து செல்வீரோ அங்கு எடுத்து செல்ல ஆயத்தம், எதை செய்ய சொல்கிறீரோ அதை செய்ய ஆயத்தம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. சாத்தான் எந்த பயத்தையும் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் கொண்டு வராதபடி அவனை தடுத்து நிறுத்தியருளும். அவனுடைய செயல்களை அழிக்கவே வந்தேன் என்று சொன்னவரே, அழித்தருளும். இந்த வேளையிலே அவனுடைய செயல்களை நீர் அழித்தருளும், விடுதலை தாரும். இந்த அருமையான மக்களை உம் கரத்தில் நான் தருகிறேன். உமக்குரியவர்கள், உங்களுடைய சித்தத்திற்காக அவர்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஒரு நாளிலே இவர்கள் உமக்கென்று பெரிய ஊழியக்காரர்களாக அர்ப்பணியாளர்களாக மாறுவார்களானால் மகிமை, ஹல்லேலூயா. எல்லா கனமும் உமக்கே உரியது, ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. நிச்சயமாய் நீர் ஏற்றுக்கொள்கிறீர், நம்புகிறேன், உம்மை துதிக்கிறேன். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாய் இன்றைக்கு துணிச்சலோடு எழுந்து நின்று தங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்த இந்த அருமை மக்களோடும் எப்பொழுதும் இருப்பதாக, ஆமென்.